மொத்தம் 401 பாடல்கள் முடிக்கின்றன. 400 பாடலா ஒரு பாடல் வந்து கடவுள் வாழ்த்து. அப்ப அது மொத்தமா சேர்த்தோம்னா 401 இல்லையா, 401 பாடல்கள் இருக்கின்றன. அப்ப அந்த கடவுள் வாழ்த்து பாடலை விட்ட பிறகுதான் 400 பாடலும் கடவுள் வாழ்த்து பாடலையும் சேர்த்து 401 பாடல்கள். அப்ப இந்த 401 பாடல்களை பார்த்தீங்கன்னா 206 புலவர்கள் என்ன பாடிச்சிருக்காங்க, பாடியிருக்கிறாங்க. எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க, 206 புலவர்கள் பாடியிருக்காங்க. அப்ப இந்த பாடலுடைய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை தான் இந்த பாடலில் நிறைய ஊமைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஊமை தொடர்கள் வந்து அதிகமா இடம்பெற்றிருக்கு. அப்ப நிறைய பேர் நம்மள ஒரு கவிதை எழுதுறோம், அல்லது ஒரு கவிதைகள்ல ஒரு கட்டுரை எழுதுறீங்க, அல்லது ஒரு சொற்பொழிவு எழுதுறீங்க அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம வந்து நிறைய மேற்கோள்களை பயன்படுத்துவோம். பழமொழிகளை மேற்கோளாக பயன்படுத்துவோம், வேற என்னென்ன மேற்கோள்களாக பயன்படுத்துவோம், கவிதைகளை மேற்கோள்களாக பயன்படுத்தலாம். அல்லாடி அப்துல் கலாம் சொன்ன இல்லையா, அந்த உயர்ந்த கருத்துக்களை வந்து நம்ம மேற்கோள்களாக பயன்படுத்தலாம். அப்போ அதே மாதிரி நிறைய அறிஞர்கள் இல்லையா, அதிகமான ஒரு சங்க இலக்கியத்திலிருந்து அதிகமான மேற்கோள்களை எதுல இருந்து காணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவருடைய இந்த குருத்தொகையிலிருந்துலாம் காணிச்சிருக்கிறாங்க. அது உரையாசிரியர்கள் அதிகமான மேற்கோள்களை நம்முடைய குருத்தொகை பாடலிலிருந்து தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது இருந்து நமக்கு இந்த நூலினுடைய சிறப்பு நல்லா தெளிவா நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த இன்னைக்கு நமக்கு நிறைய வசதிகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து நம்மளோட நோட்புக்கில் பேனா இருக்கு, நல்லா நோட்புக் இருக்கு, அதெல்லாம் பார்த்து நம்ம மென்ஷன் இருக்கோம் எழுதிட்டு இருக்கிறோம். ஆனால் பண்டைய காலத்தில் எப்படி எழுதியிருப்பாங்க, ஓலைச்சுவடிகளில் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த எழுதுனவங்களாம் அதை பாதுகாப்பு வச்சுருப்பாங்களா. இன்றைக்கே நம்ம போன வருஷத்து நீங்கள் படித்தா உங்கள் பாடங்களை கேட்டாலே எழுதியிருப்போம், அது எங்கேயோ போயிடுச்சு சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம அந்தளவுக்கு பாதுகாப்பு வைக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அதை எழுதுன இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் தொகுத்து தான் என்ன செஞ்சுருக்காங்கப்பா, இந்த குறுந்தொகை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா, பூரிக்கோ அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை வந்து தொகுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ குறுந்தொகையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்திகளை சொல்லுங்க பார்க்கலாம். குறுந்தொகைங்கிறது குறுகிய பாடல்களை அல்லது குறுகிய அடிகளே உடையது சரியான பாடல்கள் மொத்தம் இருப்போம். குறுந்தொகையில் 401 பாடல்கள் இருக்கின்றன. 400 பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலையும் சேர்ந்து மொத்தம் 401 பாடல். இதை இந்த நூலை தொகுத்தவர் யாரு, ஊரிக்கோ. அப்ப இங்க இன்னைக்கு நம்முடைய வகுப்புல ஓதலந்தையார் அப்படிங்கிறவரு எழுதின ஒரு பாடலை மட்டும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான பாடல்தான் வரும், 4 வரிகள் மட்டும்தான் இருக்கு. 4 வரிகள் மட்டும் உள்ள ஒரு பாடலை தான் நம்ம நினைச்சிடும். ஒரு தலைவன் இல்லையா, ஒரு தலைவன் தலைவி இருக்காங்க, ஒரு அல்லது ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்ப தலைவன் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பொருள் இல்லையா, ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையாக நமக்கு என்ன வேணும், பொருள் வேணும், பணம் வேணும் இல்லையா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி போகின்றான். இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி என்னப்பா செய்யலாம் போகிறான். அந்த போய்கின்ற கணவன் வந்து தன்னுடைய மனைவி அல்லது தலைவி கிட்ட சொல்கின்றான், நான் வந்து கார்காலைக்கும் ஆனால் இன்னைக்கு நமக்கு நிறைய இருக்கு, அடிகாரம் இருக்கு, காலண்டர் இருக்கு, நம்ம இந்த மாதம் போயிருவோம், இந்த மாதம் வந்துடுவோம் இல்லையா. நமக்கு வந்து இன்னைக்கு தொலைத்தொடர்பு இல்லையா, நிறைய சாதனங்கள் நமக்கு இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா. நம்ம இன்னைக்கு இங்கே போகிறோம் வாரம்லாம் இருந்துச்சு, நம்ம நம்மளை வந்து கூப்பிட்டு சொல்கிறோம். ஆனால் பண்டைய காலத்தில் இதே காலங்களில் தான் இடிச்சிருப்பாங்க, அடிப்படையாக வைத்து தான் சொல்கிறாங்க. அப்போ தலைவர் என்ன சொல்கிறான், நான் கார்காலத்தில் மழை காலத்தில் திரும்பி வந்துடுவேன், அதுவரை நான் பொருள்களை சம்பாதிச்சுட்டு வந்துடுவேன், என்னதான் செய்ய கவலைப்படாமல் இரு என்று சொல்லிட்டு போகிறான். ஆனால் தலைவன் என்ன செய்யல, தலைவன் வந்து வரவில்லை. அப்போ அந்த தலைவியை வந்து என்ன செய்கிறார், ஆர்வப்படுத்துவதற்காக அவளுடைய தோழி வந்து சொல்கின்றான், தலைவி தோழி நீ என்ன செய்ய கவலைப்படாத அப்படின்ற போது தான் யார் அவருடைய தலைவி பேசுகின்றாள் இல்லையா. அவர் தலைவி என்ன பேசுகின்றாள் அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகின்றோம்.
சரி அந்த பாடல நான் வந்து இப்ப வாசிக்கட்டுமா என்ன செய்யணும் நீங்களும் வாசிக்கணும் சாரி பண்ணிச்சு அந்த பாடலை வந்து ஒன்று வாசிக்கின்றேன் வண்டு பட ததைந்த கொடி இன இடையிடுவு வண்டு பட ததைந்த கொடி இன இடைவிடுவு பொன்சே துணையிலை கட்டிய மகளிர் கதிர்மீன் தோன்றோ புதுப்பு ஒன்றே கனகம் கார் என கூறினோ யானோ தேர அவர் போய் வழங்கலாரே சார் உதவி வாசிக்கட்டுமா நல்லா உங்க கவனிச்சுக்கோங்க வண்டு படம் தவைந்த கொடி இன இட இடுவு பொன்சை புனையிலை கட்டிய மகளே கதுமின் தோன்றோ புதுப்பூ கொன்றே காலம் கார் என கூறினோம் யானோ தேரே அவர் போய் வழங்கலாரே அப்படின்னு அந்த பாடலை வந்து நம்ம இங்க பாக்குறோம் சரி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒன்று வாசிச்சு பாருங்க பார்க்கலாம் வாசிச்சு பார்த்துட்டீங்களா யாருக்காவது அதனுடைய பொருள் புரியுதா பொருள் புரியல இல்லையா சரி பரவாயில்லை சங்கிலிக்க மாதிரி கொஞ்சம் பொருள் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு மூன்று முறை படித்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் எளிமையாக நிறைய கருத்துக்களை நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாமா சரி இப்போ சார் அதனுடைய அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சொல்களுடைய பொருளை வந்து இப்போ நான் சார் இங்கே காட்டுறேன் அதை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் உங்களுடைய நாற்பது பேட்டில் எழுதி வச்சுக்கணும் நாற்பது பேட்டில் எழுதி வச்சுக்கணுமா அப்போ இங்கே வந்து ததைந்த அப்படின்னா என்னமா பொருள் ததைந்த அப்படின்னா மலர்ந்த இல்லையா தெரிஞ்சதுக்கு அப்படியே மலர்ந்துருக்கு ததைந்த அப்படின்னா மலர்ந்த கொடி இல்லையா கொடினா சரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு பூ இருக்குன்னா அது நிறைய இருக்கும் சரசரமாக காய்ச்சிருக்குங்கிறோம் அல்லது சரசரமாக பூத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம் இனர் அப்படின்னா கொத்து இல்லையா இந்த பூனுக்கு கொத்து கொத்தா ஊத்தி இருக்கு அப்போ இனர் அப்படின்னா என்னப்பா கொத்து அப்படிங்கிற பொருள் இருக்கு இங்கே பயன்படுத்தியிருக்காரு இடையிடுவு தலை தலைகளின் இடையே தலைகளின் இடையே அப்படிங்கிற ஒரு பொருள் இங்கே இருக்கு பிறகு பொன்சை அப்போ இங்கே வந்து புனை அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கா காமிச்சிட்டீங்களா புனை அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு அந்த புனை அப்படின்னா இங்கே வந்து அணிகலன்கள் இல்லையா தங்க நகைகள் என்று நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதுப்பு அப்படின்னு வேர்ட் இருக்காப்பா கதுப்பு அப்படிங்கிற சொல்லியிருக்கா அப்போ அந்த கதுப்பு அப்படிங்கிறது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கூந்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அங்கே நமக்கு எடுத்துக்கலாம் இல்லையா நம்முடைய கூந்தல் அதனாலயா நம்முடைய அந்த தலைமுடியை தான் நம்ம என்ன சொல்கின்றோம் கூந்தல் என்று நம்ம சொல்கின்றோம் அடுத்து காணம் அப்படின்னு ஒரு சொல்லுங்கா காணம் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம் காணம் அப்படின்னா என்ன யார் சொல்கிறா சரிப்பா கரெக்டாக சொன்னால் காணம் என்றால் காடு என்று பொருள் காடு என்றால் தெரியும் கார்காலம் இல்லையா கார்காலம்னா என்ன காலம் மழை காலம் இல்லையா கார் என்றால் மேகம் என்று ஒரு பொருள் இருக்கு அல்லது அந்த மழை பெய்வதற்கு முன்பான அந்த மழை கார் மேகம் என்று நம்ம சொல்கின்றோம் அப்போ இங்கே கார் என்றால் மழைக்காலம் என்று நம்ம பொருள் எடுத்துக்கலாம் பிறகு யானோ அப்படின்னு என்ன பொருள் யானோ அப்படின்னா நான் யானோ அப்படின்னா என்னப்பா நான் அப்படிங்கிற பொருள் தேரே தேரே நான் சொல்லுங்க பார்க்கலாம் தெரியலையா தேரே தேரே அப்படின்னா ஒன்றுமே இல்லைப்பா நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது தான் நம்ம நினைச்சிடோம் தேரே என்று நம்ம சொல்கின்றோம் வளர்ந்ததாரே வழங்கலாரே அப்படின்னா வந்து சொல்ல மாட்டார் அப்போ இதனுடைய பொருளையெல்லாம் நமக்கு இங்கே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் ஒன்று எழுதி வச்சுக்கலாம் சரி இனி நம்ம அந்த பாடலுடைய பொருளை பற்றி நம்ம பார்க்கலாம் வண்டு பட சதைந்த
நாற்காலத்தில் அது மழைக்காலம் தொடங்கையில் நான் வந்து என்ன செஞ்சிருவேன், இங்கே வந்துடுவேன், நீ கேட்டீங்கன்னா வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்னுடைய கணவர் வந்து என்ன சொல்ல மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. இது நாற்காலம் அல்லது மழைக்காலம் கிடையாது. இந்த குன்றை வந்து என்ன செஞ்சிருச்சு, நேரமே பூத்துருச்சு என்று எவ்வளவு உயர்வாக அந்த கணவர் மனைவியுடைய உறவு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து பார்க்கணும். ஏன்னா என்னுடைய கணவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒருக்கிலும் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே வந்துடுவார் அப்படிங்கிற அந்த செய்தி ஆசையை மிக எளிமையாக நமக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அன்பு தான் இங்கே நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறையா மாறியல்களை பார்க்குறோம் இல்லையா, நிறைய தொலைக்காட்சிகளை பார்க்கின்றோம், நிறையா அந்த கணவன் மனைவி அல்லது நம்ம அப்பா அம்மா இடையில நிறையா சண்டைகள்லாம் வருகின்றது. அதுக்கே நம்முடைய பண்டைய காலத்தில் நம்முடைய மக்கள் அந்த இல்லையா தலைவனும் தலைவியும் அல்லது ஒரு ஆர்வம் என்ன நினச்சிருக்காங்க, மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம். சரி, இந்த பாடலுடைய பொருளை யாராவது ஒரு சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பரிசு சார் தருவேன். யார் நல்லா சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அதோட கடின சூழலுக்கு நம்ம பொருள் சொல்லிட்டோம், இனி நம்ம அதனுடைய பொருள் இப்போ நம்ம பொருளை சொல்லிட்டோம். யார் ஒரு தொகுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா தலைவன் வந்து சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இது அடர்ந்த காட்டுப்பகுதியில் அடர்ந்த அந்த வனம் இல்லையா, காட்டுப்பகுதியில் அந்த கொன்றை மலர் வந்து பூத்தி இருக்கு. அந்த கொன்றை மலர் வந்து என்ன இருக்கு, பண்டுகள் வந்து தேன் குடிக்க வருகின்றன. அப்போ அந்த தேன் குடிக்கின்ற காட்சி வந்து நகைகள் இல்லையா, அந்த தலை சுற்றி போன்ற நகைகள் அணிந்த ஒரு பெண்ணினுடைய அந்த கூந்தலை போன்று காட்சி அளிக்கின்றது. அது மட்டுமல்ல இந்த நாற்காலத்தில் நாற்காலத்தினுடைய ஆரம்பத்தில் தான் அல்லது நாற்காலத்தில் நெருக்கு மழைக்காலத்தில் தான் இந்த கொன்றை மலர் பூத்து குலுங்குகின்றன என்கிற ஒரு செய்தியும் நம்ம இங்கே வந்து பார்த்துருக்கோம். அப்போ இதுவரை நம்ம என்ன செய்யும், இந்த பாடலுடைய சிறப்புகளை நம்ம பார்த்தோம். இனி நீங்கள் எந்த பாடலில் இடம்பெற்ற அந்த சொல்லுக்கு பொருளை வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்க, அகர வரிசைப்படுத்தி நீங்கள் நினச்சிருங்க பொருள் எழுதிட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், மீண்டும் நமக்கு அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். அப்போ இத்தனை நேரம் வகுப்பை நல்லா அமைதியாக கேட்டு சார் கேட்ட வினாக்களை என்ன செஞ்சீங்க, நிறைய பேர் நல்லா பதிலாம் சொல்கிறீங்க. இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், எல்லா வகுப்பையும் நல்லா கவனித்து நல்லா படிக்கணும். இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.